அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு நிறைய அன்பர்கள் வந்து எனக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு கேட்ட ஒரு சில முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சாமி எங்கள் வீட்டில் வந்து பெரிய காரியம் நடந்திருக்குது, நாங்கள் வந்து எந்த ஒரு ஆலயத்துக்கும் போக முடியாது, எந்த ஒரு பரிகாரமும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தகவல் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது சாமி, அதனால் வந்து எங்களால் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு எழுந்து வர ஏதாவது எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு சின்ன அரிகாரம், அதாவது உங்கள் வீட்டில் வந்து ஒரு எந்த ஒரு பெரிய காரியம் நடந்திருந்தாலும் சரி, அதாவது வந்து இறந்திருந்தாலும் சரி, கோயிலுக்கு போக முடியல, அடைப்பு இருந்திருந்தாலும் சரி, அல்லது வந்து வேற சூன்ய தோஷம் மூலமா நீங்க முடங்கி இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு செயலும் செய்ய விடாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து இந்து மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து கிறிஸ்தவர்கள் மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து இஸ்லாமியர்கள் மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தெய்வம் வந்து அனைவருக்குமே வந்து பொதுதான். அப்படி பார்க்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்களால வந்து எந்த ஒரு செயலும் செய்ய விடலையா? அப்படி பார்க்கிறப்ப உங்கள் ஊரில் உள்ள ஒரு கணபதி கோவில், அந்த கணபதி ஆகப்பட்டது பிள்ளையார் ஆகப்பட்டது, அரச மரத்தடியில் இருந்தாலும் சரி, அல்லது வந்து பிள்ளையார் வந்து முச்சந்தி பிள்ளையாராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பிள்ளையார் கோயில் உங்கள் ஊருக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி, குளத்து பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஏரி பக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அப்படி பிள்ளையார் கோவில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளையார் கோவிலுக்கு நீங்கள் போங்க. போய் இரண்டு அருகம்பில் அல்லது ஒரு கைப்பிடி அளவு அருகம்பில் மேலே வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் அவுள், இல்லை அது முடியல அப்படின்னா வந்து கொஞ்சம் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, இல்லை அதுவும் என்னால் முடியலன்னா கொஞ்சோண்டு வெள்ளம், இதை எடுத்துகிட்டு போங்க பிள்ளையாருக்கு. பிள்ளையாருக்கு வந்து பூ வைக்கலாம், பூவுக்கு பதிலாக நீங்கள் அருகம்புல் வைக்கலாம். அருகம்புல் வச்சுட்டு அவருக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு அருகம்புல் அவுள் வைக்கலாம், வெள்ளம் வைக்கலாம், டைமண்ட் கல்கண்டு வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வணங்கிட்டு வாங்க. வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனையாகப்பட்டது படிப்படியாக குறையும். குறைஞ்சது வந்து 21 நாள் அல்லது 48 நாள் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு காலையில் போக முடிஞ்சால் காலையில் போங்க, மாலை போக முடிஞ்சால் மாலை போங்க. மேலே வந்து பார்க்குறப்ப பிள்ளையார்கிட்ட வந்து நீங்கள் வைக்கிறப்போ உங்கள் பிரச்சனை அனைத்துமே அவர் வந்து நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பார். நீங்கள் என்ன செய்ய ஆசைப்பட்றீங்களோ அனைத்துமே அந்த பிள்ளையார் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். மேலும் வந்து பார்க்குறப்ப வீட்டில் வந்து இந்த இறந்து போயிட்டாங்க, அடைப்பு இருக்குது சாமி, அதனால் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணபதி கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சாஸ்திரங்கள் கிடையாது. நீங்கள் தாராளமாக பிள்ளையாரை போய் வழிபடலாம். பிள்ளையாருக்கு எந்த விதமான சாஸ்திரம் இல்லை. அது அடைப்பு இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக பிள்ளையாரை போய் வணங்கலாம். மேலும் வந்து பார்க்குறப்ப பிள்ளையாருக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் பத்தி பொருத்த முடிஞ்சால் பத்தி பொருத்த வைங்க, சாம்பிராணி பொருத்த முடிஞ்சால் சாம்பிராணி வைங்க, அல்லது சூட ஏற்ற முடிஞ்சால் சூட ஏற்றி வழிபடுங்க. பிள்ளையாரை வந்து 12 சுற்று அல்லது 24 சுற்று அல்லது 48 சுற்று சுற்றி வாருங்க. முடிஞ்சால் தோப்பு கர்ணம் கூட ஒரு 5 தோப்பு கர்ணம் போடுங்க. பிள்ளையார் வந்து எந்த ஒரு சாஸ்திரமும் பிள்ளையாருக்கு கிடையாது. நீங்கள் தாராளமாக போகலாம், பிள்ளையாரை வணங்கலாம். வணங்குறப்ப உங்களுடைய குறைகளும் உங்களுடைய தடைகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அங்கே உள்ள எந்த ஊரில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் கணபதியை வழிபட்டு அவருடைய அருளை பெறுங்க. அவருக்கு பூஜை பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான முதல் பொருளே வந்து அருகம்புல், இரண்டாவது பொருள் அவுள், மூன்றாவது பொருள் வெள்ளம், தீபம் ஏத்தலாம். இந்த மாதிரி வந்து அவருக்கு வச்சு நீங்கள் வழிபட்டு வாங்க. சூடம் ஏத்தலாம், அல்லது கொஞ்சம் பூ கூட போடுங்க. வெள்ளருக்கு பூ கிடைச்சா வெள்ளருக்கு பூ ரொம்ப விசேஷம். உங்கள் ஊரில் உள்ள கணபதிக்கு வைத்து வழிபடுங்க. வழிபட்டீங்க அப்படின்னா எப்படியப்பட்ட மீளாத ஒரு துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படியப்பட்ட மீளாத ஒரு துக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படியப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக மீண்டு எழுந்து வந்துடுவீங்க. அதனால வந்து உங்கள் அருகில் உள்ள ஒரு கணபதி ஆலயத்துக்கு சென்று இதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஒரு சாமி அதுக்கு மேலே எங்களுக்கு கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமாக என்னென்ன தொடர்பு கொள்ளலாம், என் ஆலயத்தில் வந்து நீங்கள் சந்திக்கலாம். வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்னை வந்து நீங்கள் ஆலயத்தில் தாராளமாக சந்திக்கலாம். வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே வந்து நமது கணபதியும் வந்து வழிபடுங்க. மேலும் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. அனைவரும் போய் கணபதியை வழிபடுங்க, கணபதியின் அருளை பெறுங்க. அனைவரும் நீடோடி வாழுங்க, பிரச்சனை இல்லாமல் சுபிட்சமாக வாழுங்கள். அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா.